மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தை மாத ராசி பலன்கள் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு அதாவது பொதுவாகவே உங்களுக்கு அஷ்டம சனியில் முடிஞ்சிருச்சு. இப்போ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே வந்து ஒன்பதாவது இடம் என்பது பார்த்தீங்கன்னா உயர்கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதன் காரணமாக மிதுன ராசி நண்பர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவது, அதுவும் அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் எப்போவுமே ரொட்டேட் ஆகிட்டுருப்பார். அதாவது நீங்கள் வருபவர்களை வந்து கொஞ்சம் உபசரிப்பதிலும் மற்றும் அவர்களுக்காக தியாக மனப்பான்மை கொண்டார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மற்றவர்களுக்காக என்று நீங்கள் கவனிப்பதில் மிகவும் வல்லவர்கள் என்றும் சொல்லலாம். இந்த தை மாதத்தில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இப்போ சமைக்கிறவங்க அதாவது குடும்ப தலைவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஹீட்டு கட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா, பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ உடல்நலத்தை கொஞ்சம் கண்காணிப்பதும் மற்றும் உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நீரிழிவு நோயாளிகளும் மிகவும் கவனம் தேவைங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இந்த மாதத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.